ഓം തത്പുരുഷായ പത്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/11/2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. மாலை 4:24 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் ஹஸ்தம். அதிகாலை 12:05 பின்பு சித்திரை. இரவு 10:29 பின்பு சுவாதி ஆரம்பிச்சிருது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 மணி வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி. சிவ ராத்திரியாகவும் சுப முகூர்த்தமாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4 விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்க நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்படாமல் அந்த காரியத்தில் அந்த தொழிலில் அந்த உத்தியோகத்தில் நேசித்து செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாமியாரிடமும் சாமியாரிடமும் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் 6 அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் யூ. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்மராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அந்த சந்திர பகவானோட ராசிபதி சுக்கர பகவான் இணைஞ்சிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். இனம் புரியாத மனோதைரியம் மிகுதியாகும். பெண்களுக்கான தொழில்துறையில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான பதவிகளும் ஆண்களுக்கு மேலான அதிகாரங்களும் ஆண்களுக்கு மேலான வருமானங்களும் கிடைக்கக்கூடிய வெகுமானமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரத்தையும் எந்திரத்தையும் தந்திரத்தோடு கையாள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி. அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FH. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறத விட சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு. ஆட்சி பெற்ற குரு பகவான் மூலமாக அற்புதமான அரசியல் அமைப்பு அல்லது நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய அமைப்பு அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருள் தேட முயற்சிப்பதோடு கடவுளுடைய அருள் தேடவும் முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைத்தமல வேலாயுத சாமி. அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் வந்து அந்த விஷயத்தை செய்கிறோம் அல்லது நடத்தி காட்டுறோம் அப்படிங்கிறத விட ஈடுபாட்டோடும் உறுதியோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உன்னதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்போடு ராசி அதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருந்துகிட்ருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஒரு சில பேருக்கு வந்துகிட்டு இருக்கும். கண் சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட வழி வந்து மறையக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சார வாழ்விலும் சந்நியாச வாழ்விலும் புண்ணியம் சேர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MD. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் அமையக்கூடிய அற்புதமான நாள். அதாவது சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அவ்வப்போது வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் வந்து மிகச்சிறந்த வாய்ப்புகளாகவும் மிகச்சிறந்த சந்தர்ப்பங்களாகவும் இன்றைய நாளில் அமையும். அதிர்ஷ்டம் அதுவாக வரும் சொல்லக்கூடிய அந்த பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையப்போகுது. குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க
ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடு உழைச்சவங்க நன்மையோடு வாழ்றாங்க என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சமல பாலமுருகர். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்டை எழுத்துக்கள் SR. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விடா முயற்சியோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அபரிதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு பயணம் கிடைக்கக்கூடிய அல்லது வெகுமதியான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வெகுமதியான ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அதாவது கௌரவமான ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தில் வந்து உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பணி இடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு சில அரசு அதிகாரிகள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்பியல் வேதியியல் தெரிந்தாலும் வாழ்வியல் பாடத்திற்கு வளைந்து கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரி அம்மன். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BJ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது அன்பால் எதையும் வெல்லலாம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நல்ல 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 நிகழ்வுகள் நடந்தேறும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மத போதகராக உள்ளவர்களுக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் அடுத்தடுத்து மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பாக இருந்தாலும் பிழைப்பாக இருந்தாலும் நடிக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிஷ்ட எழுத்துக்கள் SZ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவானும் அதே மாதிரி வந்து சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இணைஞ்சிருக்கிறது அற்புதமான சிறப்பு. எதிர்பார்த்த உழைப்பு எதிர்பார்த்த மதிப்பு அப்படிங்கிறத விட அதாவது ஆசைப்பட்டதுக்கு மேலான அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அலைமோதும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் தானாக விலகும். அதேமாதிரி வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வந்து வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுந்தரகாண்டம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் OW. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது. கடந்த காலங்களில் நீங்கள் ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க முன்னாடி முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கும். அல்லது முன்னுக்கு வந்து காட்டணுங்கிற எண்ணம் ஒரு சில பேருக்கு உதயமாகும். கடந்த காலங்களில் ஏட்டுக் கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் தூக்கமே இல்லாமல் இயக்கப்பட்ட ஒரு சில உள்ளங்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்திற்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் DY. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். என்னதான் அடிமனசில் மறைச்சு மறைச்சு வச்சிருந்தாலும் அந்த மறைச்சு வச்ச விஷயத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளில் தெய்வ திருப்பணிகளுக்காக நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவியும் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கடக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் DX. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சந்திர பகவானோடு சுகஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இணைஞ்சு இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பதிகம் பலிதமாகும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய முயற்சிகளும் புதிய புதிய செயல்பாடுகளும் தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய சூட்சமங்களும் உருவாகும்.
அதாவது ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நேர்மையான வகையில் லாபங்களும் அதே சமயம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் காலம் 120 தான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனச்சநல்லூர் பூமிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்ஏ. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய தாத்பரியமான நாள். ஜென்ம ராசியில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றோம். அதே சமயத்தில் அஷ்டமஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். ஆடம்பர பர்னிச்சர் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்யவர்களுக்கும் மிக்சி கிரைண்டர் சம்பந்தப்பட்ட ரிப்பேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள ஒரு அமைப்பில் உள்ளவர்களுக்கும் பெருமையான அருமையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவுல காரத்தையும் வாழ்வுல அகங்காரத்தையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் உறுதியாகவும் அதே சமயம் வந்து அழுத்தமாகவும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.